சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடன்குளம் அணு உலை வளாகத்திற்குள்ளேயே அணு கழிவுகளை புதைத்து வைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடுவது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவித்தார். மேலும் மூன்றாவது நான்காவது அணு உலைகளை இயக்குவதை தற்போதைக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் ஆழ்நிலை அணுக்கழிவு புதை மையத்தை தேர்வு செய்த பிறகு 3-4 அணு உலையை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் இந்திய ஒன்றிய அரசு கூடங்குளத்தில் உள்ள 3-4 உலைகளுக்கான அணுக்கழிவு மையத்தை உருவாக்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது. இது மிகவும் ஆபத்தானது, தமிழகத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. இதனை கைவிட வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். டிஜிஆர் என்று சொல்லப்படக்கூடிய டீப் ஜியாலஜிக்கல் ரெப்பாசிட்ரி என்கிற ஆழ்நில அணுக்கழிவு புதை மையம் எங்கே அமைக்க இருக்கிறது என்கிற கேள்விக்கு விடையளிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு உள்ளது. அணு உலை வளாகத்திற்குள் அதை அமைக்கக்கூடாது. அணு உலைக்கு அப்பால் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து பல ஆயிரம் ஆண்டுகள் பாதுகாக்கக்கூடிய வகையில் குறைந்தது 2 கிலோமீட்டர் ஆழத்தில் அணுக்கழிவை புதைக்க வேண்டும். அதற்கான டிஜிஆர் என்னும் அந்த ஆழ்நில புதை மையத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான எந்த முனைப்பையும் இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் அணு உலை வளாகத்திற்குள்ளேயே அந்த அணுக்கழிவுகளை புதைத்து வைக்கிற முயற்சியில் ஈடுபடுவது மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே செர்னோபில் மற்றும் ஃபுகுஷிமா ஆகிய இடங்களில் நடந்த பெரும் விபத்துகளில் அணு உலை மற்றும் அணுக்கழிவு மையம் ஆகிய இரண்டையும் அருகருகே வைத்திருந்ததுதான் காரணம் என்பதை அறிவியல் வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த உண்மையை தெரிந்த பிறகும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய ஆபத்தான விளையாட்டில் இறங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே 3-4 அணு உலைகளை இயக்குவதையும் தற்போதைக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். டிஜிஆர் என்பதை டீப் ஜியாலஜிக்கல் ரெப்பாசிட்டரி என்ற அந்த ஆழ்நில அணுக்கழிவு புதை மையத்திற்கான இடத்தை தேர்வு செய்த பின்னர் 3-4 உலைகளை இயக்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்க வேண்டும். 1வது அணு உலை அண்மையிலே 2 முறை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி பராமரிப்புக்காக நிறுத்தப்பட்ட 1வது உலை 70 நாட்கள் மூடப்பட்டிருந்தன. மீண்டும் திறக்கப்பட்டாலும் மறுபடியும் 35 நாட்கள் கழித்து அந்த அணு உலையை பழுதுபட்ட காரணத்தினால் நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே 1வது அணு உலையும் 2வது அணு உலையும் பல முறை மூடக்கூடிய நிலை. இதுவரை 100 முறைக்கு மேல் அந்த 2 உலைகளும் பழுதடைந்து நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 5வது 6வது அணு உலைகளையும் இயக்குவதற்கான முயற்சியில விரிவாக்க பணிகளில இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்தியாவில் இதுவரை நிறுவப்பட்டிருக்கிற அணு உலைகளில் கூடங்குளம் அணு உலைதான் ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் உற்பத்திக்கான திறன் கொண்ட அணு உலைகள். 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அணு உலையிலிருந்து ஒரு ஆண்டுக்கு 30 டன் அணு கழிவு வெளியாவதாக வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றனர்.
ஒரு ஆண்டுக்கு 30 டன் ஆறு உலைகளிலும் என்றால் ஆறு உலைகளிலிருந்தும் 180 டன் ஒவ்வொரு ஆண்டும் அணுக்கழிவை அணு உலைகளுக்கு அருகிலேயே புதைக்க வேண்டிய நிலை. அப்படி என்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு அணு உலைகள் இயங்குகின்றன என்பதை பொறுத்து அணுக்கழிவின் எடையும் அதிகரிக்கும். அதை பாதுகாப்பதற்குரிய பணி மிகப்பெரும் சவாலாக அமையும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பெருந்தீங்கிலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய ஒன்றிய அரசு 3வது 4வது அணு உலைகளை இயக்குவதை உடனே நிறுத்த வேண்டும். டிஜிஆர் என்னும் அந்த ஆழ்நில அணுக்கழிவு புதை மையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அயல் நாடுகளிலிருந்து அணு உலைக்கான அணு மின் உற்பத்திக்கான தளவாடங்களில் இறக்குமதி செய்வதையும் கைவிட வேண்டும் என்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இணைந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு தற்போதைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடு ஆறுதல் அளிக்கிறது. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அணு உலைகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற தளவாடங்கள் செகண்ட் ஹேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக இருப்பது தான் இவ்வாறு அடிக்கடி பழுதாவதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்யாவில் பயன்படுத்திய அணு உலைகள் அவர்கள் அடுத்தடுத்து அதை பயன்படுத்த முடியாது என்கிற நிலையில் அதை அவர்களால் எப்படி மறுபடியும் கையாளுவது என்று தெரியாத நிலையில் இப்படி வளரும் 3வது உலக நாடுகளில் குறிப்பாக இந்தியா போன்ற வளர்முகத்தில் உள்ள நாட்டில் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் கொட்டுகிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தங்களும் போடப்பட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. எனவே இனி இறக்குமதி என்பதே அணு உலை தொடர்பான தளவாடங்களுக்கான இறக்குமதி என்பதே கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது.